பெரிய பெரிய மீனுங்க பாருங்க, ஃபில்டர் போல் தண்ணி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. அழகாக இருக்கா? அப்படியே நம்ம இங்கே பாருங்கள், ரிசப்ஷன் ஏரியா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆகா சூப்பராக இருக்குங்க, நல்ல பழம் சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. வந்து நமக்கு உப்பு கிடச்சிது, அதனால் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இதை போட்டு ஒரு கலக்கு கலக்கி வச்சுட்டு நம்ம வெளில போயிட்டு வந்துட்டு இதை சாப்பிட்லாம். நல்லா அப்படியே ஒரு ஐஸ் கியூப் மாதிரி இருக்குது. நல்லா இது அதை விட ஆகாதா, மாவு மாங்காய் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நார் நாராக இருக்கும்னு நினைக்கிறேன். கட் பண்ணும்போதே அந்த நர நர நரன்னு சத்தம் கேட்டுச்சு. இதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டால் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்கா? தைலாண்டில் ஃபேமஸான விஷயங்கள் யானை, பீச்சு, அது எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நமக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம். ஆனால் இது என்னென்ன ப்ராப்ளம், உடஞ்சிருமோன்னு எனக்கு ஒரு பயம். ஏன்னா பாருங்க, நெல்லிக்காய் நம்ம நேற்று இருந்த ஹாஸ்டல்லேருந்து பறித்தது, அதில் உப்பு கொஞ்சோண்டு. நேற்று ஹாஸ்டலில் வந்து அந்த அன்லிமிட்டெட் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, நேற்று இருந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். அன்லிமிட்டெட் வந்து பஃபெட்டு, அந்த இடத்துல வந்து நமக்கு உப்பு கிடச்சிது, அதனால் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இதை போட்டு ஒரு கலக்கு கலக்கி வச்சுட்டு நம்ம வெளில போயிட்டு வந்துட்டு இதை சாப்பிட்லாம். அதான் இங்கே நம்ம ரெடியாக இருக்குது. இதை அப்படியே ஒரு மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து தைலாண்ட் மாம்பழம், நாலு டைப் ஆஃப் மாம்பழம். இது வந்து பேங்காக்ல தான் வாங்கினது. அதுக்கப்புறம் இது எல்லாமே இந்த மிச்சம் மூணு இருக்குது பாருங்கள். இது மாம்பழம் பாருங்கள், வாழைப்பழம் மாதிரி இருக்கும், ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் இருக்கிறதுக்கே ஸ்வீட்டஸ்ட்டுன்னு நாங்கள் அந்த கடையில் நம்ம வாங்கின கடையில் பாருங்கள். ஷேப்பே நல்லா இருக்குது, இது கலரும் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது அதை விட செம்மையாக இருக்குது, கலரு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. சரி, இதில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணலாம் ஒன்றுன்னா, ஓகேங்களா? கட் பண்ணுவாங்க, அதுங்க கட் பண்ண போகிறோம். நல்லா பழமாக தான் இருக்கு போல், ஈஸியாக சர்வன்னு கட் ஆகுது. இங்கே பாருங்க, ஆகா சூப்பராக இருக்குங்க, நல்ல பழம் சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. கட் பண்ணி வச்சுப்போம், இருங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க, செம்மையாக இருக்கா? ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டு போகுமா எப்படி இருக்குன்னு. பாருங்க அடுத்த மாம்பழம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் 80 நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் 80 நினைக்கிறேன். சரி, ப்ரைஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இதுவும் நல்லா பழங்க, கலர் பாருங்கள் நல்லா பழுத்திருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு பழமாக இருக்க மாதிரி இது தெரில, இது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியுது. பாருங்கள், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, காய் வாட்டமாக இருக்கு. இருக்கு கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்குது இது. சூப்பராக இருக்கு. கொட்டை எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, இதில் கொட்டை கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. பாருங்க, கட் பண்ணும்போது கொஞ்சம் இடிபடுது, அது ரொம்ப நல்லா மெலிசாக இருக்குது. வந்து கொஞ்சம் கொட்டை ரொம்ப தடியாக இருக்க மாதிரி இருக்குது. அதான் கொஞ்சம் பழுக்க விட்டு வெட்டி இருந்தால் செமையாக இருக்கும். ஆனால் நமக்கு டைம்லாம் இல்லை, இதெல்லாம் எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. இங்கேயே சாப்பிட்டா தான் உண்டு, ஓகேங்களா? பாருங்கள், கொட்டை கொஞ்சம் பெருசு இதில். சரி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பழுக்க விட்டு சாப்பிட்டுருந்தா இன்னும் ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ஒரு நாளில் படுத்துகிறோம் ஒரு நாளில் படுத்துகிறோன்னாங்க. அதனால் நம்ம சரி ஓகே, நேற்று வாங்கினோம், இன்றைக்கி நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு, நாளைக்கு நம்ம கிளம்பு போகிறோம், அதனால் வந்து எடுத்துக்கலாம் முடியாது. சாப்பிட்டே அவங்கன்ற கட்டாயத்துக்கு மேலே கட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? நீங்கள் வரீங்கன்னா
ரெண்டு நாள் முன்னாடியே வாங்கி வச்சுட்டு பொறுமையாக தடுக்க வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இதுதான் இருக்கிறது ஸ்வீட்டஸ்ட்னு அந்த கடையில் சொன்னாங்க. ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நம்ம தான் பழமாக வேணும்னு கேட்டு வாங்கினோம். ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணி சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, பயங்கரமாக எதிர்பார்க்குறேன், செம்மையாக இருக்குங்க. ஆல்ரெடி பழுத்து அப்படியே குழந்திருக்கு இந்த பழமே. நம்ம தான் வாண்டடாக எனக்கு பழமாக தான் வேணும், உடனே சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அவங்க எடுத்து கொடுத்தாங்க. இங்கே பாருங்க, நல்லா நசுங்கி போச்சு. நம்ம பேக்கில் வச்சு எடுத்து வந்துருக்கோம். அப்படியே அவ்வா மாதிரி இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. அப்படியே கழிச்சு சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையாலுமே அல்வா மாதிரி இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு. கொஞ்சம் அடிபடாமல் எடுத்து வந்தோம்னா செம்மையாக இருந்துருக்கோம், சாப்பிட்டுக்கலாம். சரி, வந்தீங்கன்னா இந்த ஃப்ளேவரை மறக்காமல் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த மாம்பழம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பேங்காக்கில் வாங்கினது. ஆனால் வந்து இது நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம், இது பழுக்கும். ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தா இருந்துச்சு, அதனால் வந்து இதை நம்ம மூணு நாளாக தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம பயங்கர அதை கட் பண்ண போகிறோம். இது அவங்க கட் பண்ணியே காட்டியிருந்தாங்க, அந்த தண்டை உள்ள மேலே வந்து பச்சையாக தான் இருக்கும், உள்ளே வந்து மஞ்சளாக இருக்கும் இந்த வெரைட்டி. சரி, இப்போ கட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அன்றைக்கே சாப்பிடலாம் தான் பார்த்தோம், ஆனால் தூட்டு பார்த்தா ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் நம்ம இதை கட் பண்ணாமே அப்படியே திரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். சரி, சாப்பிட்லாம் சாப்பிட்லாம், கொஞ்சம் பழுக்கணும் கொஞ்சம் பழுக்கட்டோன்னு. பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு, மூணு நாள் நாலு நாள் மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் நார் மாங்காய் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கட் பண்ணும்போதே அப்படியே கரெக்ட் கரெக்ட் கரெக்டுன்னு இருக்குது. உள்ளே பாருங்கள், மஞ்சள் கலரில் தான் இருக்குது. வெளியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பச்சையாக இருக்குது, உள்ளே எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்க. கண் கவர்றது அப்படியே செம்மையாக இருக்கும் போலியே பாருங்க. ஆக மாவு மாங்காய் மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன், நார் நாராக இருக்கும்னு நினைக்கிறேன். கட் பண்ணும்போதே அந்த நர நர நரன்னு சத்தம் கேட்டுச்சு. சூப்பராக இருக்கும் பாருங்க, பாருங்க அதாட்டா அன்பாக இருக்க முடியாது, சூப்பராக இருக்கு. லைட்டாக புளியுது இங்கே, வாசனை சூப்பராக இருக்குது. டெக்ஸ்சர் வந்து நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ஆனால் சாப்பிட்டுட்டே இருக்கோம், சூப்பர் நேரம். நாலு மங்காக்கும் அதுக்கான டிஸ்டிங்க்டான ஒரு ஃப்ளேவரு டெக்ஸ்சரு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வரீங்கன்னா லாபமாக வாங்கி சாப்பிடுங்க, காசு பார்க்கவே பார்க்காதீங்க. இந்தமாரி பழம்லாம் நம்ம ஊரில் கிடைக்குமான்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். தைலாண்டில் மாம்பழம் ரொம்ப ஃபேமஸு, கோகோனட் நிறைய மாதிரி மாம்பழமும் ரொம்ப ஃபேமஸு. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்லையும் சாப்பிடுங்க. மங்கூஸ்தான்லாம் இது மாதிரி நம்மளுக்கு காட்டியிருக்கோம். ஓகேங்களா, அந்த வீடியோ பார்க்காதீங்க, பாருங்கள். மங்கூஸ்தான், மங்கூஸ்தான் அப்புறம் சபாக்கோ ஃபுட்டு இந்தமாரி இந்த ஊரில் எதுலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டோ இதெல்லாம் நீங்கள் காட்டியிருப்பேன். சரி, நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய். பாருங்க, நம்ம தங்கிட்டு இருக்க ஹோட்டலில் தான் இது, சூப்பராக இருக்க. பெரிய பெரிய மீனுங்க பாருங்க, ஃபில்டர் போல் தண்ணி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது, அழகாக இருக்கா. அப்படியே நம்ம இங்கே பாருங்க, ரிசப்ஷன் ஏரியா அவ்வளோ சூப்பராக இருக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட்டு. நம்ம கேட்டதுக்கு வந்து நாளைக்கு காலையில் வந்து இங்கேருந்து ஷட்டில் பஸ்ஸே இருக்குதான் ஏர்போர்ட் போகிறதுக்கு. அதுக்கு வந்து அதான் 150 சொன்னாங்க தைலாண்ட் பாட்டு. நம்ம எப்படி இருந்தாலும் காலையில் 6:30 டாக்ஸி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்து இவங்ககிட்டே இந்த ஷட்டில் பஸ்ஸே நம்ம சொல்லியாச்சு ஓகேன்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய இந்தமாரி கப் நூடுல்ஸு நைட்டில் பசிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவசரத்துக்கு இங்கே காசை கொடுத்து இங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மார்க்கெட்லாம் போவாங்க பாருங்கள், சிப்ஸு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தைலாண்டில் ஃபேமஸான விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டால் கிளாஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் பாருங்க, சூப்பராக இருக்கா. தைலாண்டில் ஃபேமஸான விஷயங்கள் யானை பீச்சு அது எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நமக்கு எதாவது பிடிச்சிருந்தா வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். ஆனால் என்னென்ன ப்ராப்ளம் உடஞ்சிருமோன்னு எனக்கு ஒரு பயம், ஏன்னா நம்ம லக்கேஜ் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து இடிக்க அடுக்கி வைப்போம், பச்சை உடையாத மாரி ஃப்ரெஜைலான ஐட்டம் இல்லாத மாதிரி எடுத்தால் ஓரளவு டேமேஜ் இல்லாமல் எடுத்துகிட்டு போகலாம். இந்தமாரி ஃப்ரெஜைலான ஐட்டம் எடுத்துகிட்டு போனால் உடச்சிருவோம்,
இந்த மாதிரி இருக்கணும் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாரி கிளாத் மாரி இந்த மாதிரி இருக்கணும் ஓகே. இதுக்கப்புறம் இது இங்கே பாருங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், நான் உங்களுக்கு எடுத்து போய் காட்டியிருப்பேன் பாருங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட். அதில் இப்படி தான் இருக்கும், பழங்கள்லாம் இதை வச்சு விற்பாங்கள கப்பல்லையே வந்து அந்த மாதிரி ஸ்டைலில் இதுவும் இருக்குது. இது சூப்பராக இருக்குது, எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எடுத்துகிட்டு போகிறதா முடியாது கஷ்டம். சரி, பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்காங்க, தண்ணி இருக்குது, அப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்குது. பாருங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வாட்டர்ஸ் இருக்குது, காசு கொடுத்து வேணும்னா சட்டுன்னு வாங்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். சரி, நம்ம பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குன்றாங்க, அதுக்கு நடந்து போக பார்ப்போம். அப்படி இல்லை ரொம்ப தொலைவாக இருக்குன்னா இங்கேயே பக்கத்தில் என்ன கிடைக்கிறோம் சாப்பிடுவோம். நான் அனுப்புவோம்